ஷூட்டிங்கில் புது மாப்பிள்ளை பாபி சிம்மா போதையில் கலாட்டா செஞ்சுருக்கிறதாக படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவில் புது மாப்பிள்ளை பாபி சிம்மா. ஆனால் இப்போ இவருக்கு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. மீரா ஜாக்கிரதை அப்படிங்கிற படத்தில் தான் நடிக்கலைன்னும், அந்த பட ப்ரொமோஷனுக்காக படக்குழுவினர் என் பெயரை பயன்படுத்திட்டு வர்றதாகவும், இதனால் தன்னோட பெயருக்கு களங்கம் விளைவிக்க சிலர் சதி செய்கிறாங்கன்னும் பாபி சிம்மா நடிகர் சங்கத்தில் புகார் கொடுத்திருந்தார். இப்போ அவருக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாபி சிம்மா மீரா ஜாக்கிரதைங்கிற படத்தில் கொஞ்ச நாள் நடித்தார். ஒரு நாள் சதீஷ் அப்படிங்கிறவரோட மது அருந்திட்டு படப்பிடிப்புக்கு வந்தார். போதையில் இயக்குனரை அடிக்க முயன்றாரு. இதனால் போலீஸில் நாங்கள் புகார் கொடுத்தோம். அதோட படப்பிடிப்பு முடங்கிடுச்சு. சிறிது இடைவெளிக்கு பிறகு படத்தை முடிச்சு வர 27ஆம் தேதி படத்தை வெளியிட இருக்கோம். இந்த நிலையில் எனக்கும் என்னோட நிறுவனத்துக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பாபி சிம்மா நடந்துட்டு வர்றாருன்னு புகார் கொடுத்துருக்காரு அவர். இதில் யார் உண்மை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். விஷ்ணு அண்ட் சூர்யனா எல்லாருமே வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சாரி ஃபார் தேட். படம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தேட் போத் ஆஃப் யூ. உங்களை எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு ஐம் சாரி உங்களை கேரக்டர் நான் கேரக்டர் தேங்க்யூ சூர்யனா. நல்லாவே சிரிச்சு வச்சிங்க எனக்கு படத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணுறப்போ. ஐ நெவர் ஹேட் ஒன் சேட் மோமெண்ட். ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க எனக்கு கொஞ்சம் அழகாக காமிறதுக்கு காட்டுறதுக்கு.